ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்கை வந்து லைவ்லியாக பார்க்குற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம பேபி ஃபிஷிங் சேனலில் வந்து திருக்கை பிடிச்சி அதை நம்ம மேலே தூக்கி போகிற வீடியோஸ் எல்லாமே ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் பாம்பன் பாலத்தில் வந்து திருக்கையை நேரில் எப்படி பார்க்குறாங்க, அந்த தெளிவுக்கு எப்படி திருக்கை வந்து நம்ம கண்ணுக்கு தென்படுது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த பாறைகள் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், பாறைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு 6 o'clock, அதாவது கரெக்டாக வந்து பொழுது விடியிற டைம். அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்களாக இருக்குது, அதாவது விஷுவல் நல்லா கிளியராக இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திருக்கை வந்து அங்கே நடமாட்டம் இருந்துச்சு. திருக்கை டக்குன்னு பார்த்தோம் நமக்கு தெரியாது, பாறை மாதிரியே இருக்கும். ஆனால் அதை இந்த பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த பாறைக்கு மேலே வந்து ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அது எல்லாமே திருக்கங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியம் பார்த்து. ஏன்னா இவ்வளோ திருக்கை வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு. இந்த திருக்கை வந்து எல்லா டைமும் இந்த இடத்துல இருக்காது, இந்த ஏரியாவில் இருக்காது. ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மீன் வந்து வந்து போகிறது தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி இற வச்சு பிடிச்சா மட்டும்தான் உண்டு திருக்கையை. திருக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம கனவாவை வந்து இறையா வச்சு பிடிச்சோன்னா நிறையா திருக்கை பிடிக்கலாம். அது வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கையை பார்த்து தான் இற வைப்பாங்க. ஏன்னா திருக்கை இருக்காங்கிறத பார்த்து அதுக்கு நம்ம கரெக்டாக இற வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த நிலத்தோட மேல்பரப்புலேயே வந்து தான் அதை வந்து அட்டாக் பண்ணோம் அந்த இறையை. அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாலும் மீன் பிடிக்கிற மாதிரியே திருக்கைக்குமே வந்து இமீடியட்டாக வந்து இறையை வந்து உடனே வந்து கொத்தாது மீன் கொத்துற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், காலையிலே கடல் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது அப்படின்னு. ஒரு போட் அப்படியே கிராஸ் ஆகி போகுதுங்க. இது ஏன்னா போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை மோஸ்ட்லி வராது, ஏன்னா இது எல்லாமே பாறைகள் வந்து மிகுந்த ஏரியா. ஸோ அதனால் அந்த லாங்லேயே தான் வந்து போட்டுக்குன்னு தனியாக ஆத்துவா இருக்குது. ஆத்துவானா பாதை தான், கடல்லையுமே வந்து அந்த காலங்களில் வந்து பாதைகள் வச்சு தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மற்ற ஏரியாவில் இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நான் இந்த திருக்கை வந்து பார்த்திங்கன்னா மூவாய் அப்படியே போகுது. போகிறது உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு ஒரு நல்ல கிளியராகவே ஓரளவுக்கு தெரியுது இன்றைக்கி மார்னிங் டைமில். ஸோ உண்மையிலே வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படியே வந்து இது கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருச்சு, திருக்கையிலலாம் மூவ் ஆகி போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தூண்டில் வச்சுட்டு இருந்தாப்புல, எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம கிளி மீன் பிடிக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்காகவும் தனியாக வத்தையில் ஒரே ஆளாக வந்து இறை எடுத்து வந்து வச்சாப்புல. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஏன் அவர் அழகாக இருக்குன்னா அவ்வளோ பெரிய கடல் பரப்பில் அண்ணன் மட்டும் ஒரு ஆள் அந்த வத்தையில், அதுவும் தனியாக, அதுவும் கடைசியில் இன்ஜின் வந்த நம்ம வத்தையோட கடைசி புறத்தில் உட்காந்து எவ்வளோ பொறுமையான. ஏன்னா இந்த இடத்துல வந்து தூண்டில் போடணும் அப்படின்னா அலை இருந்தால் கண்டிப்பாக போட முடியாது. அன்றைக்கி ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இருந்தனால எவ்வளோ பொறுமையாக அப்படியே தூண்டில் போட எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோ காட்டுவோமே தான் இதை நம்ம விஷுவலையே வந்து கேப்சர் பண்ணோம். உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணால் இனிமேல் நல்லா தெரியும். ஸோ நான் விஷுவல் தெரியணுங்கிறக்க ரொம்ப ஜூம் இன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து மீன் பிடிக்கிறது தான் அந்த ஓலை வலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி அதிகமாக யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த வலைகள் இப்போ மோஸ்ட்லி குறைஞ்சிருச்சு. முன்னாடி தான் இந்த மாதிரி ஓலை வலைகளை வச்சு அதிகமாக நிறையா பேர் மீன் பிடிச்சாங்க. இப்போ இந்த ஓலை வலைகள் வந்து அதிகமாக யாரும் வந்து வளைச்சி மீன் பிடிக்கிறது இல்லை, ஏன்னா டெக்னாலஜியும் மாறிடுச்சு, வலைகள் மெத்தடாலஜியும் மாறிடுச்சு. இந்த ஓலை வலைங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பனை, நம்ம இந்த தென்னை மரத்து பனை மரத்து அந்த மாதிரி குறுத்து ஓலைகள் இருக்குல்ல, அதை வந்து நீளமாக ஒரு கயிறில் வந்து கட்டிட்டு, அந்த பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வலையை பார்த்தீங்கனாலே, அதை வந்து நீளமாக வந்து ஒரு கயிறில் கட்டிட்டு சுற்றி வளைச்சிருவாங்க. அதாவது மீன் இருக்கிறத பார்த்து அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே இந்த வலையை வச்சு சுற்றி வளைச்சிட்டு சுற்றி வந்து விரட்டுவாங்க. அப்போ இந்த ஓலைகளை பார்த்து மீன் வந்து மிரண்டு வந்து அந்த வலைகளுக்கு உள்ளே வந்து ஓடியாரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை வலை வந்து வளைச்சி இருக்கிறது. இப்போ ஓலை வலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மீன்பிடிகளுக்கு வந்து ஆள் கம்மியாக இருந்தால் ஓலை வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் நிறையா இருக்கணும். ஏன்னா வலையை சுற்றி வளைக்கணும், மீனை ஒரு ஆள் விரட்டணும். ஸோ இது கட்டையை வச்சு அடித்து மீனை விரட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிக்ஸை வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் மட்டும் இந்த மாதிரி ஓலை வலைகள் வச்சு நம்ம இனிமேல் மீன் பிடிக்கிறாங்க, அந்த பாரம்பரிய பழங்கால விஷயங்களை வந்து வச்சு மீன் பிடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலை வலை வச்சு வளைச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சூரியன் வந்து இப்போ தாங்க கரெக்டாக அஸ்தமனம் ஆகுது. ஸோ மார்னிங் டைமில் வந்து சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது, அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரம்மியமான கடலுங்க. நம்ம உண்மையிலே வந்து பாமனை பொறுத்தளவு நீங்கள் மார்னிங் டைமில் வந்து ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம கடல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்ற இடங்களில் ஃபிஷிங் பண்ணுறதோட பாமன் பிரிட்ஜ் வந்து ஃபிஷிங்க்கு வந்து ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன்கள் வந்துமே இங்கே நிறையா அதிகம். ஏன்னா கடல் ரெண்டுமே சங்கமமாகிற இடங்கிறனால மீன்கள் பெரிய பெரிய மீன்களுமே இங்கே இறங்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டு அந்த நேச்சர் அது எல்லாமே உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வலையை வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டாங்க, அதனால தான் கடலில் யாரும் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகளில் வந்து ஃபுல்லாக மேலே போயிட்டாங்க. பாருங்கள் சேம் போயில் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு வல்லம் வந்து கிராஸ் ஆகுது, அதுவும் போட்டி போட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விலங்குன்னு சொல்கிறது ரொம்ப ஆழமான பகுதிகளில் போய் வந்து மீன் பிடிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜை ஒட்டி வந்து தூண்டில் போயிட்டு பாறை மீன் பிடிக்கிறது, சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறது, அது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலை எடுத்தாச்சு, இப்போ ஓலையை மட்டும் அந்த சுற்றி நம்ம வீசினதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதுவும் பாம்பன் பிரிட்ஜில் ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸு, பாலா ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது வரைக்கும் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங்.